வணக்கம் நேர்களே, இந்த நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த கொரோனா நிலவரத்தை, அதே போன்று ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் மிக தெளிவான முறையில் தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக வாகன இறக்குமதி தொடர்பில் புதிய அறிவிப்பு ஒன்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். அதே போன்று இந்த மின்வெட்டு தொடர்பிலும் பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பதாக, இந்த ஸ்ரீலங்கா தற்பொழுது மிக மிக ஆபத்தான ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன சொன்னால், தேசிய தொற்று நோயியல் வைத்தியசாலையில் அதிக அளவிலான நோயாளர்கள் தற்பொழுது பதிவாகி வருகிறார்கள். அது தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். கொழும்பு அங்குட தேசிய தொற்று நோயியல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஹசித் அத்தநாயக தெரிவித்திருக்கிறார். நாட்டில் மீண்டும் தீவிரமடைந்துள்ள கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் இவ்வாறு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களுக்கான ஆக்சிஜனின் தேவையும் சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எங்களுடைய அண்மை நாடான இந்தியாவில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டினால் எவ்வாறான அவ்வள மரணங்கள் எல்லாம் ஏற்பட்டதை எல்லாம் நாங்கள் கடந்த காலங்களில் சமூக வலைதளங்கள் மூலமாக புகைப்படங்களில் பார்த்திருப்போம். அதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து இந்த ஸ்ரீலங்காவில் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த மின்சாரம் துண்டிப்பு. எப்பொழுது மின்சாரம் நிற்கும், மீண்டும் எப்பொழுது வரும் என்பது தொடர்பில் மக்கள் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறார்கள். அது தொடர்பில் இன்றைய நாளில் இந்த மின்சார துண்டிப்பு தொடர்பில் புதிய அறிவிப்பு ஒன்று வழியாக இருக்கிறது. நாட்டில் மீண்டும் மின்சாரம் துண்டிப்பு பேச்சாளர் வெளியிட்டிருக்கிறார் முக்கியமான அறிவிப்பினை. சபோக் சந்தை மற்றும் கொழும்பு துறைமுக மிதக்கும் மின் உற்பத்தி நிலையங்களில் இன்றைய தினம் மாத்திரமே எரிபொருள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி இன்று டீசல் மற்றும் எரிபொருள் கிடைக்காவிட்டால் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடும் எனவும் இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் ஆண்ட்ரூ நவமுனி தெரிவித்திருக்கின்றார். கலைநிதி சேனல் மின் நிலையத்திற்கு வழங்கப்பட்ட டீசல் இன்றுடன் முடிவடையும் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மின்சார பிரச்சனைக்கு அல்லது இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டிற்கு எப்பொழுதுதான் தீர்வு கிடைக்கும் என்று யாருக்கும் பதில் தேட முடியாத ஒரு அவிழ்க்கப்பட முடியாத ஒரு வினாவாக தற்பொழுது இந்த மின்சார துண்டிப்பு விடயம் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்பொழுது மீண்டும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என்பது தொடர்பில். அதே போன்று ஸ்ரீலங்காவில் இந்த அண்மை நாட்களை பொறுத்தவரையில் பொருட்களுடைய விலைகள் அதிகரித்து கொண்டு சென்றாலும், ஒரு குறிப்பாக ஒரு கால்நடை உற்பத்தி பொருளின் விலையானது சடுதியாக குறைவடைந்து செல்கிறது. குறிப்பாக இறைச்சி கோழி அதே போன்று முட்டை என்பவற்றின் விலைகள் தற்பொழுது குறைவடைந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மை காலங்களில் சந்தையில் அதிகரித்திருந்த கோழி இறைச்சி மற்றும் முட்டை என்பவற்றின் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக கால்நடை வளங்கள் பண்ணை மேம்பாட்டு பால் மற்றும் முட்டை சார்ந்த கைத்தொழில்கள் ராஜாங்க அமைச்சர் டிபி ஹேரத் தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் 27 ரூபா வரையில் விற்கப்பட்டிருந்த முட்டை தற்பொழுது 21 ரூபா வரையில் வீழ்ச்சியடைந்திருக்கிறதாகவும், மேலும் இலங்கையில் முட்டை உற்பத்தியை அதிகரிக்க தீர்வை வரியின்றி விலங்குணவு இறக்குமதி செய்ய நிதியமைச்சர் அனுமதி வழங்கியிருக்கிறார். விலங்குணவுகள் கொண்டுவரப்பட்டு பண்ணைகளுக்கு அவை வழங்கப்படுகின்றன என்றும், எனவே உற்பத்தியாளர்கள் இறைச்சி மற்றும் முட்டை என்பவற்றின் விலைகள் தாமதமாகவே குறைந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று இலங்கையில் இந்த வாகன இறக்குமதியை தொடர்பில் நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன், மகிழ்ச்சியான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது என்று அது தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு வர்த்தகர்கள் மீண்டும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறக்குமதி நிறுத்தப்பட்டதன் மூலம் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலை 2-3 மடங்காகவும் அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். முதன்முறையாக வாகனம் வாங்கும் போது கனவில் இருந்த மக்கள் தற்பொழுது பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கியிருக்கிறார்கள் என்றும், மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்திருந்தார். நிதி அமைச்சர் பசில் ராஜபக்சவும் இதனை தெரிவித்திருக்கிறார். டாலர் பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு நடவடிக்கையாக அரசாங்கம் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்தியுள்ளது. அதிகரித்துள்ள டாலர் பற்றாக்குறையால் வாகனங்களை இறக்குமதி செய்வதில்லை என்ற முடிவில் அரசாங்கம் வந்திருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் இனிவரக்கூடிய நாட்களில் இந்த மின்சார கார்களை அதிகம் இறக்குவதற்கு கவனம் செலுத்தப்படும் என்றும் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான ஊடக செய்தியின் போது ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பிலான விரிவான செய்திகளை எங்களுடைய 8:30 பிரதான செய்திகளை நீங்கள் எதிர்பாருங்கள். அதேபோல் இன்றைய நாளில் வவுனியாவில் ஒரு துயர்தரக்கூடிய சம்பவம் பதிவாகி இருக்கிறது. காணாமலாக்கப்பட்டவரினுடைய பெற்றோர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் இன்றைய நாளில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தாயார்கள் மீது போலீசார் தாக்குதலுக்கு முயற்சி செய்திருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கிறது. வவுனியாவில் நீதி அமைச்சின் நடமாடும் சபைக்கு எதிராக காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் ஆர்ப்பாட்டம் யாழ் மாவட்ட செயலகத்திற்குள் நுழைய முற்பட்டதால் வவுனியாவில் நீதி அமைச்சின் நடமாடும் சபைக்கு எதிராக காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணை உள்ளடங்களாக நீதி அமைச்சின் நடமாடும் சபை வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க முற்பட்ட பொழுது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே முரண்பாடு நிலை ஏற்பட்ட பொழுதுதான் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளையும் நீங்கள் எங்களுடைய 8:30 பிரதான செய்திகளில் எதிர்வாருங்கள் என்ற விடயத்தை கூறி நானும் காணொலியிலிருந்து விடைபெற்று சொல்ல போகிறேன். இதுவரை திரைக்கு பின்னால் அணிந்திருந்த பிரவீன் மற்றும் படத்தொகுப்பாளருக்கு சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறி விடைபெற்று சொல்லும் நான் எம்என் சாது. தொடர்ந்தும் உலக தமிழர்களின் நன்மை குரலான T24 தமிழுடன் அணிந்திருங்கள்.